ട്യൂഷനുള്ള അനുഭവം. நானும் மைட்சுபா டியூஷன்ல படிச்சு பிரபலமான ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கிட்டேன். இப்போ சந்தோஷமா இருக்கேன். நர்சரி ஸ்கூலுக்கே எதுக்காக டியூஷன்லாம் போறாங்க? இதை விட பசங்க ஃப்ரீயா வளர்றது எவ்வளவோ நல்ல விஷயம். ஃப்ரீயாவா ஃப்ரீயானா எதுமா? மைட்சுபா டியூஷன்ல உங்க பசங்களை சேர்த்து விட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். ஆமா, இவர் என்ன சொல்றாரு? இப்போ நாங்க ஃப்ரீ அட்மிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினை வழங்குறோம். முதல் 50 பேருக்கு சூப்பர் டபுள் கொரகொரவை பரிசாக வழங்குறோம். எனக்கு சண்டேன கூட பார்க்காம எங்க அம்மா என்ன இப்படி கூட்டிட்டு வந்துட்டாங்களே, என்ன பண்றது? அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஷின்சானோட எதிர்காலம் பிரகாசமா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். நம்பிட்டேன். வணக்கம் மிட்சி. வணக்கம் மிஸ் சாத்தோ. சாத்தோவா? மசா, உன்னோட சர்நேம் சாத்தோவா? ஆமா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? டோக்கன் நம்பர் 16 வரைக்கும் இருக்கிறவங்க ரேபிட் கிளாஸ்க்கு போங்க. அப்புறம் 17ல இருந்து 33 வரைக்கும் இருக்கிறவங்க பேர் கிளாஸ்க்கு போங்க. தயவு செஞ்சு மத்தவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அக்கா அக்கா, சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மயிற்சுபா. இந்த மயிற்சுபா டியூஷனுக்கு ஓனர். ரக்கொண்டா கிளாஸுக்கு நான் தான் எப்பவுமே டீச்சரா இருப்பேன். சரி, கிளாஸ் ஆரம்பிக்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா தயங்காம கேக்கலாம். எதுவா இருந்தாலும் கேளுங்க. சொல்லுப்பா, என்ன? பொறுமையா இருக்கணும். கிளாஸ் ரூமுக்கு வெளியில போய் பாருப்பா, எல்லாம் உனக்கே புரியும். ஆனா சீக்கிரம் புத்திசாலி பையன். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நினைக்கிறேன். பரவாயில்லமா, இது குழந்தைகளுக்கான கிளாஸ் ரூம். நீங்க பேசாம அமைதியா உட்காந்து பாருங்க. ஓகே. உண்மையா சொல்லணும்னா உங்க பையன் ரொம்ப வேடிக்கையாவே பேசுறான். என்ன வேடிக்கையாவா? இவர் சொன்னது காதுல விழுந்துருச்சாமா? பசங்க கிட்ட கிளாஸ் நேரத்துல பேசவும் கூடாது, அவங்களை தொடவும் கூடாது. ஒண்ணுல சார், சும்மாதா. சரி, எல்லாரும் கேளுங்க, கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். நீங்க ரெடியா? ஸ்டார்ட். சார், உனக்கு ஏதாவது புரியலன்னா கேக்கலாம்ப்பா. கேளு, என்ன விஷயம்? எனக்கு எதுவுமே புரியலையே. அதுல இருக்கிற கேள்விகளை கவனமா படி, புரியும். படிச்சுட்டு எனக்கு எதுவும் புரியல. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு, உனக்கு எல்லாம் புரியும். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுன்றீங்க, ஆனா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. டெஸ்ட் எழுதும் போதெல்லாம் கேள்வி கேட்க கூடாதுப்பா. நண்பா, மசாவ் இவருக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது, அதான் சொல்ல மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் எனக்கு டியூஷன் பிடிச்சிருக்கு, அதனால மசாவ் கவலைப்படாத. நீயும் வா. என்னப்பா? சரி, இப்போ அடுத்த டெஸ்டுக்கு போகலாம். இந்த மாதிரி ஷேப்புகளை ஒட்டி நமக்கு பிடிச்ச விஷயங்களை உருவாக்கலாம். உங்களுக்கு பிடிக்குமா இதெல்லாம்? பிடிச்சிருக்கே. எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? இவங்களோட வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது ஷின்சான், அப்படி எல்லாம் பண்ண கூடாது. ஒழுங்கா வந்து ஒரு இடத்துல உட்காரு. நீங்க மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இங்க டெஸ்ட் நடக்குது. மன்னிச்சிருங்க, நான் போறேன். சரி, இப்ப நீங்க எல்லாருமே ஆரம்பிங்க. இது என்ன? உன்னால முடியும் மசா. ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப அழகா தான் பண்ணிருக்க. நானே முடிச்சிட்டேன் சார். ரொம்ப அற்புதமா இருக்கு. தாங்க வச்சதுக்கு மன்னிச்சிருங்க. உங்க ஆர்டர் டெலிவரி பண்ண வந்திருக்கேன். காமெடி பண்ணாம ஒழுங்கா வேலைய பாக்குறியா? இத ஒட்டியாச்சு, அத காட்ட தான் வந்தேன். என்னது இது? பாத்தீங்களா, இத வச்சு தான் டெலிவரினு சொன்னேன். நீ டெலிவரினு சொல்லிருக்கனா? இது ரைஸ் பவுலா? இல்ல, இது டெம்புரா நூடல். இது கூட தெரியல. எனக்கு எப்படி தெரியும்? ஷபா ஷபா, இந்த சுலபமானது கூட இவருக்கு தெரியல. இவர் என்னதான் சொல்லி கொடுக்கறாரு. நண்பா மசாவ், இது எனக்கு சத்தமா சொல்லணும் ஆசையா இருக்கு. மத்த பசங்க எல்லாம் ஒழுங்கா டெஸ்ட் எழுதுறாங்க, நீ ஓ இடத்துக்கு போப்பா. யாரையும் தொந்தரவு பண்ண கூடாது. அடுத்ததா உங்களை நான் ரெண்டு டீமா பிரிக்க போறேன். ரெண்டு டீமுமே போட்டி போட போகுது. இந்த வாட்டர் டேங்க் இப்ப காலியா இருக்கு இல்லையா? இதுல எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து தண்ணி ஊத்தணும். சண்டை போடாம கூட்டு முயற்சியோட இதை பண்ணணும். நீங்க வேற என்னப்பா பிரச்சனை? வேற ஒரு பேரை கண்டுபிடிச்சிட்டேன். அசில் மேடம் டீம்ன்ற பேரு நல்லா இருக்குல்ல? ஏதாவது ஒரு பேரை வெச்சுக்கோ. இந்த பையன் ரொம்ப விசித்திரமான பையனா இருக்கான். இங்க பாருங்க, அதிகமா யாரு தண்ணியை நிரப்புனாங்களோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க. ரெடி ஸ்டார்ட்.
சபா, இப்ப இது அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போகணுமா? வெரி குட், லட்சியத்தை நிறைவேற்ற எல்லாரும் அவன் பேச்ச கேக்குறாங்க. இது ரொம்ப அற்புதம். போகாதீங்க, பசங்க தானா தான் எந்திரிக்கணும். நீங்க குறுக்கிட கூடாது, நீங்க ஓரமா போய் நில்லுங்க. சரி சரி சரி, உங்களுடைய நண்பன் கீழே விழுந்துட்டான். இந்த மாதிரி சமயத்துல பி டீம் காரங்க என்ன பண்ணுவீங்க? பி டீம் கிடையாது சார், அசல் மேடம் டீம்னு சொன்னல்ல. சரி, ஏதோ ஒண்ணு. அச்சோ மசா, உன்னால எதுவும் செய்ய முடியல. இரு இரு, நான் உனக்கு உதவுறேன். நன்றி ஜெஞ்சா. துணியெல்லாம் ஈரமாயிடுச்சு, முதல்ல கழட்டுப்பா. ஓ, இவங்க டீம் வித்தியாசமா இருந்தாலும் நல்ல உதவி பண்றாங்க. ரெண்டு பேரும் நண்பர்கள் போல இருக்கு. ஷின்சா ஷின்சா, தெரிவிடுப்பா, நான் என்ன பண்றேன். இந்த டீமை பார்த்து அந்த டீம் அதே தான் செய்யுது. சோ கத்துக்கிற மனப்பான்மை இந்த டீமுக்கு இருக்கு. இவங்க இன்னும் ஒரு படி மேல போய் ரிலே ஓட்ட மாதிரி பக்கெட்ட மாத்தி மாத்தி கொடுத்துக்கிறாங்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டான். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். ஷாபா, இது ரொம்ப கனமா இருக்கு, நான் தூக்க மாட்டேன். அட, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாய மூடு, நீ எல்லாம் ஒரு பையனா. உங்க அம்மா கெஞ்சி கேட்டதுனால நான் உன்னை கிளாஸ்ல சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சரியா சொன்னீங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆமா, அப்படின்னா என்ன சார்? இல்ல, நான் அது வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். என்னோட